தயார் பண்ணது இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கோ நல்லா வரலன்னு பார்த்தா வேற லெவல்ல வைங்க அது அப்டேட் யூ போடுங்க இவர் ஒரு அதாவது ஒவ்வொரு போட்டிகளுக்கு போனாலும் நிறைய விளையாட்டு முடிஞ்சாலும் கடைசியில ஒரு கப்பு கொடுப்பாங்க. அந்த கப்பை எல்லாருமே அந்த கப்பு காண்டிதான் மொத்தத்துல இருந்தே ஒரு 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 ஃபங்க்ஷனே நடக்கும் தொடக்கம். அந்த கப்பு தான் நம்ம தீன. ஏன்னா ஒரு ஒரு கப்பை விட மதிப்பு கூடுனாலே ஒரு தனி மனிதன் ஒரு இவ்வளவு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்காப்ல அதோட இல்ல ஒரு 500 கொடுத்தாப்ல பசிக்கு அதுக்கு ஏதாவது பேசணுமே. நிறைய பேருக்கு வெற்றி பக்கத்துல இருக்கு ஆனா யாரும் எடுத்துக்கல. அண்ணன் பக்கத்துல வெற்றியே இல்ல, எங்கேயே இருக்கு பரவாயில்ல தூரம். அதாவது வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத தூரத்துல இருந்துச்சு ஆனா அந்த வெற்றியை ஈஸியா பக்கத்துல கொண்டு வந்து எடுத்து வச்சுக்கிட்டாப்ல, கைக்குல வச்சுக்கிட்டாப்ல, சோப்புல வச்சுக்கிட்டாப்ல. இன்னைக்கு வெற்றின்னு சொன்னாவே தீனானந்தம் பாக்குற மாதிரி இருக்கு. இல்ல நான் முத முத இங்க வந்து தீனானந்த சந்திக்கும் போது இந்த இடத்துல உட்காந்து ஒரு ஒரு 200 கிடைச்சா போதும், 100 கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு அப்பமும் அந்த உழைப்பு மட்டும். ஏன்னா இவ்வளவு உழைப்பு உழைப்பீங்கன்னா என்னென்ன தம்பி நம்ம உழைப்பு போட்டுட்டே இருப்போம், என்னைக்காவது ஒரு நாள் நம்ம செய்யப்போம் அப்படின்னு. இன்னைக்கு இந்த இடத்துல கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல முக்கியமான ஒரு நிறைய யூடியூபர்ஸ் பிரபலமான யூடியூபர் எல்லாருமே இந்த கடத்திறப்பிலாக்கு வந்திருக்காங்கன்னா அண்ணனோட வெற்றி தான். இந்த வெற்றி இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு தன்னம்பிக்கை உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி வெற்றி சரியான கருவாடு கருவாடுன்றது ஒரு காலகட்டத்துல கருவாடு வழி லேக்கப்போ என்ன சொல்றது கொரியர்ல கொண்டு போய் கொடுத்தாச்சு. கருவாடுதான் கொரியர் பண்ண மாட்டோம். இப்படி எல்லா இடங்களிலுமே ஒதுக்கப்பட்ட கருவாடு இன்னைக்கு ஒவ்வொரு மக்களும் தேடி தேடி கருவாடு கிடைக்குமா கருவாடு கிடைக்குமா கருவாடு கிடைக்கும். கொரியர்காரங்களே நீ நீ எப்படி கொடுத்தாலும் போறாப்பா அதான் மக்கள் விரும்புறாங்க. அவங்களுக்கே ஒரு கொரியர்காரங்களுக்கே ஆசை வந்துருச்சு, சரி கருவாடு நம்மளும் கருவாடு பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த வருங்க. ஏன்னா இந்த அளவுக்கு இருந்தா யாரு தான் பண்ண மாட்டா. இந்த பாரு ஏதோ ஒரு பேக்கர்ல போய் ஒரு ஸ்வீட் கடையில நம்ம ஸ்வீட் எடுத்து சாப்பிடுற மாதிரி ஒரு கருவாடு ரெடி பண்ணிருக்காங்க. இதுதான் வேற லெவல் தரமான ஒரு பற்றை கருவாடு. இந்த இங்க நம்ம தீனான இப்ப இங்க தகச்சி படம் வந்தா இதை லைவா வாங்கிக்கலாம், ஆர்டர் பண்ணிக்கிறீங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா நெத்திலி கருவாடு ஊரியா பக்கா வச்சிருக்காங்க. இது வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இது நம்ம என்னன்னா சமைக்க தேவையில்லை, சாப்பாடுக்கு ஒரு பழைய கஞ்சி ரெடி பண்ணிக்கிறீங்க வீட்டுல ஒரு நாளைக்கு முன்ன இது ஆர்டர் போட்டு வாங்கிக்கிறீங்க.
கஞ்சியை குடிச்சா கஞ்சி காணாது, பானை காலியாயிருக்கும். உங்களுக்கு தெரியாது காலியாகும் போது, ஆனா சரசன் காலியாகிட்டே இருக்கும் பானை. வீட்டுக்குறம்மா கொஞ்சம் இங்க வந்த எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு பழைய கஞ்சியும் கருவாடு நான் எடுத்து எடுத்துக்கிறேன். பாருங்க கருவாடு கிட்டத்தட்ட ஒரு மூணு சைஸ் கருவாடு இருக்கு, பழைய கஞ்சி தயிர் ஊத்தி நாலு லெவல்ல இருக்கு. இன்னைக்கு இதை வச்சு ஒரு புட்டி புட்டிக்க போறேன். கமான் நல்லா பிரமாதமா கழுவிருக்காங்க. அதுக்கப்புறம் வெத்திலி, இது வந்து செல்லா கூணி, இது எல்லாம் எனக்கு தெரியல. அதுவும் பொடி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம தொட்டுக்கு குட்டிக்காக கஞ்சிக்கு நிறையவே தரமாக இருக்குது. நீங்கள் யாராவது தமிழ்ச்சி போகிற சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை இதை வாங்கி சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் வந்து எங்களை பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ மரம் இப்போ ஃபைபர் போட்டு இப்போ அதான் எங்கள் தாத்தா இருக்கும்போது அடிக்கடி சொல்லுவார். இப்போ என்னன்னா திட்டனோட அடிப்பகுதியில் நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறீங்க. நாங்கள் சாப்பாடு மட்டுமே மூணு நாள் தூக்கிட்டு போய் மரத்தில் ஏற்றுவோம்டா. அப்படி இருந்தும் எங்களுக்கு சாப்பாடு பற்றாமல் நாங்கள் கடை 14 நாள் கழிச்சு கரைக்கு வந்திருக்கோம். அந்த மாதிரி தொழிலை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு அதோட வழி தெரியும் அப்படின்னு எங்கள் தாத்தா என்கிட்ட சொல்லுவாங்க. இன்னொரு அடிக்கிறது அதே மாதிரி நம்ம வீட்டுல எப்படி குடிக்கிறோமோ நம்ம வீட்டுல எப்படி செய்யறோமோ அதே மாதிரி இருந்துச்சு. அதாவது ஒரு ஹோட்டல் கடை அந்த செட்டப் இல்லாமல் அவங்க வீட்டில் என்ன சாப்பிட்றாங்களோ அதையே மக்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. எதுவுமே எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ணாமல் நேச்சுரலாக கஞ்சி செஞ்சு அழகாக சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டோம். நீ சாப்பியா சதா சொல்லுங்கள். இந்த நம்ம தீனானு வச்சிருக்கிற இந்த கடைக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. ஒரு மனிதன் உழைப்பால் ஒரே உயர்ந்திருக்கான், அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருமே அது ஒரு படிக்கட்டா இருக்கும். எல்லாருக்கும் நன்றி. கண்டிப்பா டாடா பாய்.